हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू आवर चैनल लर्न हियर फॉर टीएमबीएससी। இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, டிஎம்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ் கண்டிப்பா பார்க்க வேண்டிய மூவிஸ்னு ஒரு சில மூவிஸ் இருக்குங்க. அதுல நம்ம ஒரு மூணு மூவி பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நான் இது வந்து பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்றேன், பார்ட் 2 பார்ட் 3 வீடியோஸ் வந்து ஃபர்தரா நான் டெய்லி அப்லோட் பண்றேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா இந்தந்த மூவிஸ்லாம் கண்டிப்பாக பார்த்துருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஏன் இதை மாதிரி மூவிஸ் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரியில் நடக்கிற ஒரு சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த மூவிஸ் பார்க்கும்போது ரிலேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மூவியாக பார்க்கும்போது உங்கள் மைண்டில் வந்து ஈஸியாக வந்து அது போய் பதிஞ்சிடும். நீங்கள் வந்து இதுக்காக உட்காந்து புக் எடுத்து மனப்பாடம் பண்ணணும் அப்படின்றதுலாம் தேவையில்லைங்க. இந்த இன்சிடென்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக மனசில் வந்து பதியும். நான் இன்னைக்கு சொல்ல போகிற முக்கியமான மூணு மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கட்டபொம்மன் மூவி, காமராஜர் மூவி அண்ட் காந்தி மூவி. ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ கட்டபொம்மன் மூவி வந்து ஏன் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போது யூனிட் 7 இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்லி அப்ரைசிங் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து டாபிக் இருக்கு. அந்த டாபிக்ல கட்டபொம்மனோட ரோல் வந்து ரொம்பவே மேஜரான ரோல் வந்து பிளே பண்ணுவாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, யூனிட் 8லையுமே கூட ஏர்லி அகிடேஷன்ஸ் அகெயின்ஸ்ட் ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் ஏர்லி அகிடேஷன்ஸ் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு. அந்த டாபிக்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டபொம்மனோட இது வந்து கவர் ஆகும். ஸோ நீங்கள் அது வந்து 10th புக்லேயும் இருக்கும், 12th புக்லேயும் இருக்கும் கட்டபொம்மனை பற்றி. நீங்கள் அது வந்து லைன் பை லைன் புக்கில் படிக்கிறத விட நீங்கள் இந்த படத்தை ஒரே ஒரு டைம் பார்த்துட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த என்ன நடந்தது, அந்த இன்சிடென்ட்ஸ் என்ன அப்படின்றத கிளியராக வந்து உங்கள் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். நீங்கள் இதுக்காக உட்காந்து எந்தெந்த கேரக்டர், இவர் பேர் என்ன, அவரோட மினிஸ்டர் பேர் என்ன, சிவசுப்ரமணியம், இவரோட தம்பி பேர் ஊமத்துறை, இதெல்லாம் நீங்கள் வந்து உட்காந்து மனப்பாடெல்லாம் பண்ண தேவையில்ல. இந்த படத்தை நீங்கள் விஷுவலாக பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுங்க. அதே மாதிரி அந்த கலெக்டர், அவர் பேர் என்ன, லூஷிங்டன், அது மாதிரி அந்த ஒரு சில இதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து புதுசாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மூவி வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர். நான் ஏன் இந்த படம் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 7ல் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் காமராஜரை பற்றி இருக்குது. காமராஜரோட அவர் வந்து எப்படி வந்து இது பாலிடிக்ஸ்குள்ளே வந்தார், அவரோட ஸ்கீம்ஸ்லாம் என்ன அப்படின்றத பற்றி வந்து அவரோட பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி வந்து கண்டிப்பாக அதுலேருந்து கொஷின்ஸ், காமராஜரை பற்றி கொஷின்ஸ் இல்லாமல் உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பரே இருக்காதுங்க. அதனால் நீங்கள் இந்த படத்தை ஒன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா, இந்த படம் ரொம்ப ஸ்லோவாக தான் போகும், ஒரு ஒரு படமே 2 hours மேலே தாங்க இருக்கும். நீங்கள் வந்து ரொம்பவே பொறுமையாக உட்காந்து சீன் பை சீன் இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளோ வந்து உங்களுக்கு புரியும். நீங்கள் ஒன்ஸ் புக்கில் ஒரு டைம் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த விஷயமே மனப்பாடம் பண்ணவே தேவையில்லைங்க. அவர் அந்த ஒரு ஒரு அந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் எப்படி கொண்டு வந்தார், அதுக்கு என்னெல்லாம் பண்ணார், அதெல்லாமே இந்த படத்தில் ரொம்பவே கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா காந்தி மூவி. இந்த மூவி காந்தியோட ரோல் உங்களுக்கு நல்லாவே தெரியும். INM-ல அவரோட ரோல் தான் மேஜரான ரோல் வந்து பிளே பண்ணியிருக்கணும். இந்த மூவி நான் ஏன் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, காந்தியோட ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 1915-லேருந்து 1948 அவர் இறக்குற வரைக்குமே அவரோட ஸ்டோரி வந்து பெரிய ஸ்டோரியாக இருக்கும் நம்ம புக்கில். இதை ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2.5 hours உங்களுக்கு இந்த ஃபுல் மூவி அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியே ஃபுல்லாக எங்களில் வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. இதை நீங்கள் ஒன்ஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா அவரோட லைஃப் இன்சிடென்ட்ஸை ஒன்று ஒன்றும் அப்படியே நம்மளோட INM-ல இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் ஒரு ஒரு இன்சிடென்ட்டும் அவர் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணது, அவர் சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து வந்தது, அதுலேருந்தே வந்து உங்களுக்கு இருக்கும். ஒரு ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்க்கு லண்டன் போயிட்டு வந்தது, அங்கே அம்பேத்கரோட இதுவானது, பூனா பேக் போட்டது, எல்லாமே இதில் கிளியராக இந்த படத்தில் எக்ஸ்பிளைன் ஆகும். ரொம்ப பொறுமையாக உட்காந்து நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 10% ஆச்சும் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இன்னும் நிறைய மூவிஸ் இருக்குங்க. நான் வந்து அது வரக்கூடிய நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸ்லாம் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் போடுறேன் என்னென்ன மூவிஸ்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவிஸோட லிங்க்லாம் நீங்கள் போய் தேட வேணாம் யூடியூப்பில். நானே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து எல்லா அந்த மூணு படத்தோட தமிழ் வெர்ஷன் வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருந்தது மூவி, எப்படி இருந்தது, அது எப்படி உங்களுக்கு படிக்கிறதுல வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்களோட சேனலை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த எங்களோட வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்தராக நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.